வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி நம்மளோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, பணக்காரனாக மாறுறது. ஆப்வியஸாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே பணத்துக்கு தான். மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஓனர்ஸ் பணத்தை எடுத்துட்ருக்காங்களா, நீங்கள் எடுத்துட்ருக்கீங்களான்னு யோசி. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இன்றைக்கி உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வேறு லெவலுக்கு போகும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நெகோசியேஷன் ஸ்கில்ஸு, பிஸ்னஸ் லீடர்ஷிப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நெகோஷியேட் பண்ணணும், ஒரு வெண்டார்ட்டை ஒரு இன்வெஸ்டர்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். ரைட், இன்னும் டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு ஸ்கில், ஒரு திறமையை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிஸ்னஸ்னால் இதில் கெத்தாக இருந்தீங்கன்னா, இதில் பிஸ்தாக இருந்தீங்கன்னா பெரிய இல்லைங்க. ரைட், அதுக்கு பேர் டிசிஷன் மேக்கிங். பிஸ்னஸ் சக்ஸஸ் சீக்ரெட் இதுதான், டிசிஷன் மேக்கிங். முடிவுகளை எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, யார் எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கலாம், பொதுவாக இருக்கிறத தாண்டி சில கான்செப்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணும். சரியா, ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கறது கேட்கறதுக்கு இல்லை, ஒரு வீடியோவை பார்க்கறது உணர்றதுக்கு. சரியா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா இன்றைக்கி நமக்கு தெரியலையே அப்படின்ற வீடியோக்களை பாருங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள், தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அதை செயல்படுத்த பாருங்கள். மற்றபடி காதுக்கு இல்லை எந்த வீடியோவும், அதுதான் நோட்ஸு, ஒரு டைரி எடுத்து எழுதுங்க அப்படின்னு. ரைட், இப்போ முடிவுகள் வந்து 3 டைப் ஆஃப் முடிவுகள் நம்ம எடுக்கணும். டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு நான் சொல்கிறேன், முடிவுகளுக்கு டிசிஷன் மேக்கிங்னு வச்சுப்போம். இனிமேல் டிசிஷன் மேக்கிங் தான். ரைட், டிசிஷன்ஸ் வந்து ஒரு பாஸோ அல்லது ஒரு மேனேஜரோ, ஒரு லீடரோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஓனரோ எடுப்பாங்க. கரெக்டா? ரைட், இது எப்படி வந்து ஒரு, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே பாஸு, லீடரு, ஓனரு, பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்தியர்கள் சொன்னாலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 கம்யூனிட்டிகள் தான் வேர்ல்டு வைடு இந்தியாவிலேருந்து. ரைட், அதில் ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியும், மார்வாடிஸ், மார்வாரி அப்படின்னு சொல்கிறேன். ரைட், போட நெக்ஸ்ட் வீக் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் நான், மார்வாடியோடைய சக்ஸஸ் சீக்ரெட்ஸை எடுத்து எப்படி அவங்க லைஃப்பில் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி பணக்காரனாக மாறிட்டே போகிறாங்க, பல தலைமுறைகளாக எப்படி உங்கள்கிட்ட சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இதை பற்றியான ஒரு ட்ரைனிங் நான் கொடுக்கணுன் இருக்கேன் நெக்ஸ்ட் வீக். ரைட், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் செஷன். மார்வாடிங்க ஃபஸ்ட்டு, ரெண்டாவது குஜராத்தி. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட சொத்து யார் கையில் இருக்குது? ஒன்று மார்வாடி கையில் இருக்கும், இன்னொன்று குஜராத்தி கையில் இருக்கும். ரைட், அதை தாண்டி இன்னும் 2 கம்யூனிட்டி இருக்குது, அதை அப்புறம் நம்ம பேசுவோம். அதை பற்றி பெருவாரியான பணங்கள் இந்த 2 கம்யூனிட்டி தான் இருக்குது. சரியா, நான் வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இந்தியாவில், அதில் ஒரு 50 ரூபா இவங்கள்ட்ட தான் இருக்குது, 60 ரூபா இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட இந்தியாவே இவங்கள்ட்ட தான் இருக்குது, அதே விஷயம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு 60% பணத்தை இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து சில கம்யூனிட்டிஸை நான் பேசுகிறேன், குஜராத்தி, மார்வாரிஸ், பார்சி கம்யூனிட்டி, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நாம் எங்கடா போனோம் அப்படின்னு தோணுது. நம்ம தமிழன் என்று சொல்லடா, நிமிரவே இல்லையே, இல்லை நிமிரவே முடியலையே, நிமித்தவே முடியலையே. 3 தலைமுறைகளுக்கு முன்பு, எத்தனை தலைமுறைகளுக்கு முன்பு, 5000 கிலோமீட்டர் தாண்டி வணிகம் செய்த பரம்பரை இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பில் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு ஐடியோ இல்லை ஏதாவது ஒன்றில் போயிட்டு ஒரு சிஓ கூட ஆகலாம். ஆனால் உலகத்தின் உச்ச கம்பெனிகளை சிஓ நம்ம வந்துட்டோம். தமிழர்கள் ஒரு காலத்தில் இது மாதிரி உலகத்தை ஆளுகின்ற ஒரு கம்பெனிகளை ஆரம்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆரம்பித்த கம்பெனிகளை பர்ஃபெக்டாக பண்ணி நீங்கள் குளோபல் தமிழனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். அதற்காக தான் இந்த வீடியோக்கள். ரைட், நம்மள யாருக்கும் சலைத்தவர்கள் கிடையாது, எல்லாரை விட அறிவானவர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அறிவில் நம்மளை அடிச்சுக்க எவனுமே கிடையாது இந்தியாவில். ரைட், உலகத்தில் நம்ம தான். சரியா, ஒரு இப்போ அதை ஒரு பிஸ்னஸ் கன்வர்ஷனாக மாத்திரமா, ஸ்ட்ராட்டஜியாக மாத்திரமா, பிஸ்னஸை சரியாக ஆரம்பிக்கிறோமா? நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எடுத்துங்க, ஒரு 10 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, காலைல எந்திரிச்சு ஒரு ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரஷ் யாரோட கம்பெனி, எந்த நாடுக்கு அந்த பணம் போகுது, அது யார் ஓனரு, எவ்வளோ டர்ன் ஓவர் நடக்கும், இன்றைக்கி அந்த பேஸ் தீர்ந்தினா தூக்கி போட்டுரும். அப்போ வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது, எத்தனை பேஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே அப்படி தானே. ஷாம்பாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், இதே மாதிரி யூஸ் பண்ணுறது. அப்புறம் வெஹிக்கிளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணுற சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், எத்தனை கம்பெனிகள் தமிழர்களால் நடத்தப்படுது, அது எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக நடத்தப்படுது, குறிப்பாக லாஸ்ட் 10 இயர்ஸில் எத்தனை கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஒரு தமிழனால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகளோட ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா? நான் வந்து பிரிச்சுலாம் பார்க்கல, அவன் இவன் அப்படிலாம் கிடையாது.
நான் இல்லை, அதாவது என் குழந்தை ஜெயிக்கணும், அதுதான் முதல்ல எனக்கு எந்த சுயநலமும் இல்லை. என் பையன் ஜெயிக்கணும், என் பொண்ணு ஜெயிக்கணும், என்னோடய ஃபேமிலி ஜெயிக்கணும், அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன். என்னோட கொஞ்சம் என்னோடய ஃபேமிலி பெருசு, 10 கோடி பேர் இருக்கணும், சரியா? அது அதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு எனக்கு, சரியா? அது நான் ஆசைப்பட்றேன், அதான் பேசுகிறேன். நாம் எங்கே குறைஞ்சிட்டோம், ஏன் மாற்றணுன்ற, இதுக்கு மிக முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது டிசிஷன் மேக்கிங், ரைட்? அந்த டிசிஷன் மேக்கிங்கை இப்போ நான் சொல்லவங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு யாரோ ஒரு எக்ஸை எப்படி டிசிஷன் எடுப்பாங்க, நம்ம எப்படி எடுப்போம், அதை மாற்றிக்கிறதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஃபஸ்ட், 3 டைப் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜின்றது யுக்தி. இது வந்து சிம்பிள் STO ஃபார்முலா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்லித்தரேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அட்வான்ஸாக இந்த வீடியோ நம்ம பண்ணலாம், ரைட்? ஃபஸ்ட் STO கான்செப்ட், இந்த STO-வில் தான் நான் டிசிஷன் எடுக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா, ரைட்? இப்போ அந்த S என்பது ஸ்ட்ராட்டஜிக், ரைட்? ஸ்ட்ராட்டஜிக்னா யுக்தி. அடுத்தது டாக்டிக்கல், த வாட் கால்ட் STO. S ஃபார் ஸ்ட்ராட்டஜிக், T ஃபார் டாக்டிக்கல், டாக்டிக்கலாக இருக்கணும். 3வது ஆப்ரேஷனல், ஸ்ட்ராட்டஜிக், டாக்டிக்கல், 3வது ஆப்ரேஷனல். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கற்றுப்போம். தயவு செய்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், என்டர்டைன்மெண்ட்டை விரும்பாதீங்க, எது தேவையோ அதை கற்றுக்குங்க. நீங்கள் முடிவு எடுக்கிறோம், நல்லா எடுக்கிறோம், நல்லா எடுக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட முடிவெடுக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நான் பேசிகிட்டு இருக்கேன், ரைட்டா? இது ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து எழுதுங்க, டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன், ரைட்? இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் டாக்டிக்கலுக்கும் ஆப்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் என்பது ஒரு லாங் டேர்மாக நம்ம எடுக்கிற முடிவு, சரியா? அது என்ன மாதிரியான முடிவுன்றதை நம்ம எக்ஸாம்பிளை கடைசியாக பார்ப்போம். டாக்டிக்கல் என்பது ஒரு மீடியம் டேர்ம், இலக்குகள் மாதிரி தான் வச்சுக்கணும், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம். ஆனால் ஆப்ரேஷனல் என்பது டே டு டே ஆக்டிவிட்டி, இன்றைக்கி நம்ம பண்ணுறது, இன்றைக்கி எடுக்கிற முடிவு, ரைட்? புரியுதா? ஸ்ட்ராட்டஜி என்பது லாங் டேர்ம், டாக்டிக்கல் என்பது மீடியம் டேர்ம், ஆப்ரேஷனல் என்பது டே டு டே, ரைட்? அடுத்தது இது அப்படியே மாற்றுறோம். ஸ்ட்ராட்டஜிக் என்பது காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசிஷன், ரைட்? டாக்டிக்கல் அதை எப்படி மாற்றுறோம்னா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ்ன்றது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? காம்ப்ளெக்ஸ் எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் காம்ப்ளெக்ஸ் வாங்கிட்டே போவீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரைட்? 3வது ஆப்ரேஷனல், சிம்பிளாக இருக்கும், அது ரொட்டீனாக கொண்டு வருவோம், சரியா? ரொம்ப மிக முக்கிய அந்த இடியாப்ப சிக்கல் பிரச்சனைகள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டாக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக இருக்குது, அதை ரொட்டீனாக பண்ண முடியும் அப்படின்ற முடிவுகளை வந்து நம்ம ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இது யார் யாரெல்லாம் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க, எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனை வந்து நான் சீனியர், மிடில் லெவல் மேனேஜர்ஸ், சீனியர் லெவல் மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ், அப்புறம் ஜூனியர் லெவல் மேனேஜர்ஸ் அப்படின்னு பிரிச்சுப்போம். அந்த 3 பேரில் ஸ்ட்ராட்டஜிக் எடுக்கிறது, அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது சீனியர் மேனேஜர் எடுப்பார், ரைட்? 2வது டாக்டிக்கல் டிசிஷனை யார் எடுப்பாங்கன்னா மிடில் மேனேஜர்ஸ் எடுப்பாங்க. 3வது ஆப்ரேஷனல் டிசிஷனை ஜூனியர் மேனேஜர் எடுப்பார், சரியா? இப்போ புரியுதா? ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் என்பது லாங் டேர்ம், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை யார் எடுக்க முடியாது? ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கவரோ மிடிலோ எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகப்படும், அதனால் நம்ம சீனியர் மேனேஜர் எடுக்கிறேன். அடுத்தது எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிற பாருங்கள், எப்படி வந்து ஒரு முடிவுகளை எடுக்கணும், அதை யார் யார் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், ரைட்? இப்போ நம்ம யாராருன்னு சொல்லியாச்சு, எப்படின்றத சொல்கிறேன். இப்போ உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் 1ஆ நீங்கள் வரணும், ஏன் இப்போ மார்க்கெட் லீடராக நான் தாண்டா அப்படின்னு முடிப்போம். ஒரு FMCG-ஆக இருக்கட்டும், ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், நான் தாண்டா 1 அப்படி நீங்கள் எடுத்தீங்க, முடிவு எடுக்கிறீங்கன்னா, அதை யார் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓனரில் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங், இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த 10 வருஷத்தில் 1 இந்தியாவில் நான் தாண்டா அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, ரைட்? 2வது அதை எப்படி டாக்டிக்கல், சரி கனவுலே வந்துடுமா, கனவுலே நம்ம வந்து அதானியை முந்திடுவோம். இப்போ அதானே கௌதம் அதானி, நான் சொல்கிறேன், 2 பேராக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேராக சொல்கிறேன், அவங்க எப்படி வந்தாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. ஒரு டாட்டு நம்ம பண்ணி கிழிக்கப்போ அடுத்தவன் நெகட்டிவ் பண்ணி, காசி பண்ணி, பிளேம் கேம் பண்ணி, கம்ப்ளைண்ட் ஒன்றும் வேணாம், அவன் எப்படி வேணால் வந்திருக்கலாம். அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் 2, எலன் மாஸ்கோடைய உலகத்தின் 1 பணக்காரர், ரைட்? எலன் மாஸ்கோடைய லாஸ்ட் 10 இயர்ஸ் க்ரோத்தை பாருங்கள், கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணு, தயவுசெய்து பண்ணுங்கள். இந்த டிப் நம்பர் உள்ளே சொல்லியிருக்கேன், சர்ச் பண்ணாதீங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் 10 இயர்ஸில் எலன் மாஸ்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் அதானியும் கம்பேர் பண்ணிப்பார், இவங்களுடைய வளர்ச்சி 10 வருஷம் முன்னாடி எங்கே இருந்தது, இப்போ எப்படி வளர்ந்துருக்காங்க, பட் அதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அதை கற்றுக்குங்க. எப்படி இவ இப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்படி வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு மேட்ரே கிடையாது, சரி அவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா, அவர் என்னப்பா சச்சின் டெல்லுகர் அப்படி கிடையாது, நீ சச்சின் டெல்லுகராகிறதுக்கு என்ன பண்ண, அதான் மேட்ரு. அவர் நிற்பா ஒரு நாளைக்கு 100 ஓவர் ப்ராக்டிஸாக பண்ணுவார் இருந்தாலும், சரி அதனால நீ காட் ஆஃப் கிரிக்கெட், 100 ஓவர் நிற்பியா நீ இப்போ வெயிலில், அவருடைய அசட் வேல்யூ, நெட்ஒர்த், லைஃப் ஸ்டைல் இதை பார்க்குற நம்ம அந்த ஒரு வெயிலில் புழுதியில் ஒருத்த நிற்பான், நின்னான், ஜெயித்தான், நாம் அந்த ப்ராக்டிசேஷன்லேயே நிற்க முடில. நம்ம யார் ஒருத்தங்க வந்து ப்ராக்டிஸ் நிறைய நேரம் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க, சரியா? எல்லாருக்குமே கிரவுண்டுக்கு போகணும்னு ஆசை, பால் அடிக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி
நீங்கள் மென்டல் ரிஹர்சல் மைண்டில் ப்ரிப்பேர் ஆகணும். நான் தான் கிரிக்கெட்டோட கடவுள், நம்பரும் நான் தாண்டா அப்படின்னு அவன் நினச்சி போய் நிற்கணும். ரிங்கில் முகமது அலி மாதிரி தான், ரிங்கில் நான் தாண்டா சாம்பியன் சொல்லி அடிப்பான் பாருங்கள். அது மாதிரி தான் நீங்கள் பிஸ்னஸில் நம்பரும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்கள். ரெண்டாவது, அதை எப்படி நீங்கள் வந்து நம்பரும்னா மாற்ற முடியும் அப்படின்னா, புது ப்ராடக்ட் சர்வீசஸை கொண்டு வருது. சிம்பிள் லாஜிக் ரைட். ஏற்கனவே பண்ணதை மாடிஃபை பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் கொண்டு வர்றது, அந்த புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது. அடுத்தது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுடைய டர்ன் ஓவர் ரெவன்யூ அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணும். சரியா? லாஸ்ட் ஒன், இதுக்கு ஆப்ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் என்னது, நான் மார்க்கெட் லீடராக மாறணும். ரெண்டாவது டாக்டிக்கல், அது என்ன சொல்லுது, நிறைய ப்ராடக்ட்ஸை கொண்டு வரும், நிறைய பிரான்ச் போகணும். ஆப்ரேஷனல் ரொம்ப முக்கியம் டிசிஷன் மேக்கிங் ரைட். அது ரெகுலராக நம்மளோட நமக்கு ஆர்டர் வரணும், பிஸ்னஸ் நடக்கணும், சேல்ஸ் நடக்கணும் ரைட். இதுதான், இதை எப்படி நடத்தணும் அப்படின்றது மில்லியன் டாலர் குவஸ்டின் ரைட். இதுதான் பேசிக்கான டிசிஷன் மேக்கிங். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் முடிவை எடுத்திருந்து அது தப்பாக போச்சா அதை எழுதிங்க. இப்போ ஹோம்ஒர்க் டைம் ரைட், லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் ரைட். என்னென்ன முடிவுகளை நான் தப்பாக எடுத்தேன், என்னென்ன முடிவுகளை சரியாக எடுத்தேன். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயோ காலேஜ் டேஸ்லேயோ உங்களோட வேலையிலையோ அல்லது பிஸ்னஸ்லையோ நாலு கட்டமாக பிரிச்சிங்க. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பண்ண மூணு அச்சீவ்மெண்ட் என்ன, மூணு ஃபெயிலியர் என்ன, காலேஜில் நீங்கள் பண்ண மூணு அச்சீவ்மெண்ட் என்ன, ஃபெயிலியர் என்ன, உங்களுடைய வேலைகளில் எத்தனை வேலை 1, 2, 3, 4 எவ்வளோ இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் என்ன, ஃப்ளாப் என்ன. லாஸ்ட் பாயிண்ட்டு, உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் பண்ண டாப் 3 அச்சீவ்மெண்ட் என்ன, டாப் 3 சொதப்பல்கள் என்ன, இதெல்லாம் எழுதிங்க. இதில் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக், டாக்டிக்கல் அண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம், எஸ்டிஓ டெக்னிக். இப்போ அந்த முடிவுகளை இப்படிலாம் எடுத்தீங்களா, யார் எடுத்தா, நீங்கள் மீடியம் லெவலில் இருந்தீங்களா, மிடில் லெவலில் இருந்தீங்களா, சீனியர் லெவலில் இருந்தீங்களா, ஜூனியர் லெவலில் இருந்தீங்களா, எங்கே மிஸ் பண்ணீங்க, இதை எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீ ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.